ண்ணா குட் மார்னிங்ண்ணா நான் ஒரு 10 ரூபாய்க்கு போறேன்ணா திரிகிறீங்க 10 ரூபாய்னா 10 லிட்டர் 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்குண்ணா 10 ரூபாய்னா ஏதோ இந்த 10 ரூபாய் இந்த 10 ரூபாய்க்கு போக முடியாது வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நான் ஹெல்மெட்ட மாட்டிக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு மாராசி வ்ளாக்ஸ் நீ என்னப்பா பைத்தியம் காருக்குள்ளேயே ஹெல்மெட் மாட்டிக்குவ நாங்க அப்படியா அப்படினு கேக்குறது எனக்கு வந்து உங்கள் மைண்டு வயசுலாம் புரியுது ஐயோ அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்து சிரிக்குதே நம்மளை ஐயோ மனம் போதே காருக்குள்ளே ஹெல்மெட் போட்டிருக்கோம் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க பாஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது சரி நமக்கு சேஃப்டி தானே முக்கியம் ஐயோ அந்த அண்ணா பார்த்துட்டு என்னடா இவன் நம்ம பைக்கிலேயே ஹெல்மெட் போடல இவன் காரில் ஹெல்மெட் போட்டு சுற்றுறானே அப்படின்னு பார்த்துட்டு போகிறாரு என்னென்னா நம்ம வண்டிக்கு வந்துட்டு கிராஷ் கார்ட்ஸ் நம்ம இதில் பண்ண போகிறாங்க நம்ம ஃப்ரெண்டோட ஃபேக்ட்ரி ஒன்று சேலம்ல இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம கிராஷ் கார்ட்ஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்கிறனால கீழே விட்டுட்டால் வண்டியோட சைடு கேசிங் எல்லாமே போயிடும் அதனால் கிராஷ் கார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பைக் எடுக்க போகிறோம் ஆஃப்டர் லைக் 15-16 டேஸ் இப்போ தான் என் வண்டியை நான் பார்க்க போகிறேன் அதுவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அதை விட ரொம்ப எக்ஸைட்மெண்ட் என்னென்னா நான் காருக்குள்ளே ஹெல்மெட் போட்டு உட்காந்துருக்கிறது தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு ஆமாம் சான்ஸே இல்லை அந்த ரேலி கார் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பட் சேலமில் வந்துட்டு காருக்குள்ளே யூஸ்வலாகவே காருக்குள்ளே ஏன் ஹெல்மெட் போட்டு உட்காருவாங்க இனி உங்களை பைக்கில் நான் சந்திக்கிறேன் ஒரு வழியாக நம்ம பச்சை குதிரையை பார்த்தாச்சு பச்சை குதிரை பச்சை குதிரை பச்சை குதிரை ஓகே 15 நாளைக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓ எஸ் பேபி எஸ் பியூட்டிஃபுல் சவுண்ட் இல்லை மை காட் இதில் ஏறுறது தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்படி வச்சு காலையை போட்டு மேலே ஏறணும் ஆமாடி ஏன்டா வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே இது நவுத்துற அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க நான் வந்து உங்கள் ஃபுட்டேஜஸ்க்காக நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சேன் ஆல்ரெடி 50 டெம்பரேச்சர்லாம் இருக்குது வண்டி அப்படிங்க ஓகே முதல்ல வந்து பெட்ரோல் முதல்ல பெட்ரோல் போடணுங்க யூஸ்வலாகவே வந்து நீங்கள் ஃபியூவல் கம்மியாக வந்து வண்டியை ஓட்டாதீங்க இப்போ வர வண்டிகள் அது ஏன் அப்படின்னா உள்ளே வந்து இப்போ வரது எல்லாமே வந்து இன்ஜெக்டர்ஸ் தான் இருக்குது ஸோ பெட்ரோல் ஆக்சுவலியே மோட்டார் ரன்னிங் இன்சைட் யுவர் டேங்க் இன்ஜெக்டர் மோட்டார் நீங்கள் வண்டி ஆன் பண்ண உடனே அந்த மோட்டரை சுற்ற ஆரம்பிச்சிடும் அதனால் பெட்ரோல் வந்து அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் பாயிண்டில் இருக்கிற அளவுக்கு மாதிரி எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இன்ஜெக்டர்லாம் இந்த வண்டிக்கு போச்சுன்னா எப்படியும் வந்துட்டு அரை லட்சத்தை புடிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இன்ஜெக்டர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ஒரு ஃப்ளோட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே இது வந்து இப்போது நம்ம நண்பரோட ஃபேக்ட்ரிக்கு போய்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கேருந்து தான் நம்ம கொஞ்சம் அந்த R15 V3க்கு MT15க்கு கிராஷ் கார்ட்ஸு அண்ட் ஹிமாலயன் கிராஷ் கார்ட்ஸ் அங்கேருந்து தான் இனிமேட்டு மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இனி வரும் காலகட்டத்தில் நம்ம மதராஸ் இன்ஜினியரிங் சார்பாக R15 கிராஷ் கார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு எல்லா வண்டிக்குமே சேடல் ஸ்டே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போதைக்கு ஹிமாலயனோட சேடல் ஸ்டே வந்துட்டு இருக்குது கம்ப்ளீட்டாக நீங்கள் லே லடாக் அட்வென்ச்சருக்கான சேடல் வந்துட்டு இருக்குது அதை நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் ஓகே ரிலையன்ஸ் பங்க்கு போய் பெட்ரோல் வேலை எவ்வளோன்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம அண்ணங்கிட்ட வந்து ஒரு 10 ரூபாயை கொடுத்து பெட்ரோல் போடுறீங்களான்னு கேட்டு பார்ப்போம் ஒரு கலைப்பறந்து நினைக்கிறேன் பாருங்களேன் கண்டிப்பாக கலாய்ப்பார் அண்ணா குட் மார்னிங்ண்ணா நான் ஒரு 10 ரூபாய்க்கு போடணும் ஏண்ணா சிரிக்கிறீங்க 1000 ரூபாய்க்கு இல்லைண்ணா 10 ரூபாண்ணா ஏதோ இந்த 10 ரூபா சரி 500 ரூபாய்க்கு போடுங்கண்ணா ஏண்ணா 10 ரூபாய்க்கு போட மாட்டீங்க 10 ரூபா பெட்ரோல் போட்டேன்னு வச்சுங்க இந்த அந்த அந்த கம்பி வரைக்கும் தான் போவோம் ஆமாண்ணா ஸ்கேன் இருக்காண்ணா இல்லை கார்டு போடுறீங்களா கார்டு ஓகே ஸோ சேலத்தில் இன்னைக்கு பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 102 ரூபா 95 பைசா 103 ரூபா
103 ரூபானா இந்த வண்டிக்கு வந்து 5 லிட்டர் பெட்ரோல் கூட வராது 500 ரூபாய்க்கு. பாருங்களேன் 4.86 தான், 5 லிட்டர் கூட வரல. அருமை. ஸோ 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்னு அண்ணன் சிரிக்கிறாரு. நம்ம இதையே வந்து ஏன் நம்ம ஒரு விலாகாக பண்ணக்கூடாது? எல்லா பெட்ரோல் பங்குலையும் போய் 10 ரூபாய்க்கு பெட்ரோல் கேட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டுமே வருவோம். வெறும் 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்லிட்டு வருவோம். ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும் 10 ரூபாய்க்கெலாம் பெட்ரோல் போட சொன்னால். இங்கே வந்து ஒரு செக்கிங் ஒன்று நடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. வி ஹாவ் அ பீப்புள் செக்கிங் தி பைக்ஸுங்க. சாரி கைஸ், ஒன் வேல நிறைய பேர் வராங்க. இந்த பார்ட் மட்டும் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன் வேல தான், முக்கால்வாசி பேர் ஒன் வேல தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயன்றதை அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இது நேஷனல் ஹைவேங்க, அது இதில் போய் ஒன் வேல வந்தால் என்ன ஆகுறது சொல்லுங்க? யாராவது லெஃப்டில் வந்து இடித்தாங்கன்னா என்ன ஆகுறது? கடவுளே, அவ்வா ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க. சரி விடுங்க, இவங்க இதில் தாண்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மீடியனே இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ இந்த இடத்துல யூ-டர்ன்னு ஒன்று இருக்குதா என்னன்றது நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் தான் யூ-டர்ன் அடிச்சு வரணும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த இடத்துல ஒரு ரைட் டர்ன் இருந்துச்சு, நேற்று வரப்போ பார்த்தேன், அதை மூடிட்டாங்களா என்னன்னு தெரில அதுக்குள்ளே. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன விலாகு தாங்க. அந்த இன்ஜின் கார்டெல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விலாக் ஒன்று பண்ணுறேன். அதில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ரைட், நான் வந்து சேலமில் தான் கொஞ்ச நாளைக்கு இருப்பேங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் டு 1.5 மந்த்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் நான் சேலமில் தான் இருப்பேன். அது ஏன் நான் சேலமில் இருக்கேன்னா, நான் இங்கேருந்து தான் நிறையா ரைட்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலுக்காக. அதனால் இங்கேருந்து போகிறது தான் வந்து ஈஸியான ஒரு விஷயம். இது ஓகே, இங்கேருந்து லொக்கேஷன் போட்டுட்டு போகலாம். ஓகே, மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவை பண்ணுறேன். அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.